அதிமுகவிலிருந்து சத்யா பன்னீர்செல்வம் உள்ளிட்ட ஆறு பேர் நீக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், விவரம் என்ன? அஇஅதிமுகவிலிருந்து அக்கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் கூட்டாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக அதிமுகவுடைய அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய கடலூர் கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்த ஆறு நிர்வாகிகளை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து உத்தரவிட்டிருக்கிறாங்க. அதுல குறிப்பாக பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் திருமதி சத்யா பன்னீர்செல்வம் உட்பட அந்த ஆறு பேரை கட்சியிலிருந்து அனைத்து பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க, நீக்கியிருக்கிறாங்க. இதுக்கு மிக முக்கியமாக ஒரு காரணமாக அவர்கள் கூறியிருப்பது அஇஅதிமுகவின் கொள்கைக்கும் குறிக்கோளுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையிலும் செயல்பட்டதாலும், அதிமுகவுடைய கண்ணியத்திற்கு மாசு ஏற்படும் வகையில் நடந்து கொண்டதாலும், கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி அதிமுகவுடைய வேட்பாளருக்கு எதிராக மாற்று வேட்பாளரை குறிப்பாக எதிர்கட்சியினருக்கு ஆதரவாக தேர்தலில் பணியாற்றிய காரணத்தினால இந்த ஆறு பேரும் கடலூர் கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்த இந்த ஆறு பேரும் நீக்கப்பட்டிருப்பதாக கூட்டாக முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் சத்யா பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரை அவருக்கு இந்த முறை மீண்டும் கட்சியில் போட்டியிடுவதற்கு கட்சி சார்பாக போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. குறிப்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் சுரத்தூர் ராமச்சந்திரன் அவருக்கு இந்த முறை பண்ருட்டி சட்டப்பேரவை தொகுதியிலிருந்து போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. இது தொடர்பாக கட்சி தலைமையிடம் அவர் தொடர்ந்து வலியுறுத்திருந்தார். தனக்கு வாய்ப்பு வழங்கும்படி சத்யா பன்னீர்செல்வம் வாய்ப்பு வென்று அவர் கேட்டிருந்தார். ஆனால் கட்சி தலைமை அதை பரிசீலிப்பதாக கூறியிருந்தார்கள். ஆனால் வேட்பாளராக அவர் அறிவிக்கப்படவில்லை. தொடர்ந்து அதிருப்தியில் இருந்த சத்யா பன்னீர்செல்வம் கடந்த மார்ச் 14 ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதாவது தானும் தன்னுடைய கணவரும் அரசியலிருந்து விலகுவதாகவும், தன்னுடைய சொந்த காரணத்தின் காரணமாக கட்சியிலிருந்து விலகுவதாக அவர் ஒரு கட்சிக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார். இருந்த போதிலும் இந்த தேர்தலில் எதிர்கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக செயல்பட்டதன் காரணமாக சத்யா பன்னீர்செல்வம் உட்பட இந்த ஆறு பேரையும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து உத்தரவு என்பது அதிமுக தலைமை வெளியிட்டிருக்கிறது. அபினேஷ், விரிவான விவரங்களுக்கு நன்றி. அபினேஷ்.